ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. இப்போ 10th மேக்ஸுடைய ரெடியூஸ்டு போர்ஷனுடைய கொஸ்டின் பேங்க் வந்து கொடுத்துருக்கு. இது பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் மீடியம் ஆல்சோ இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக கொடுத்துருக்கு. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெடியூஸ்டு போர்ஷனில் புக் பேக் எந்த கொஸ்டின் வரும், ஒன் மார்க்ஸ் எந்த கொஸ்டின் வரும், நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம சேனலில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ரெடியூஸ்டு போர்ஷனுடைய கொஸ்டின் பேங்க் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே வர்றோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்முடைய நியூ சேனலுடைய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ மேக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த கொஸ்டின் பேங்கை யூஸ் பண்ணி நீங்கள் சண்டம் போம்னா கண்டிப்பாக சண்டம் போடலாம். இந்த ஓட்ட வந்து கொஸ்டின் வந்து பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் ரொம்ப த்ரெட்டனிங்காகவோ க்ரியேட்டிவாகவோ இன்டீரியரோ கேட்குறதுக்கு வந்து சான்சஸ் வந்து குறைவு தான். மேக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டினாகவே க்ரியேட்டிவாக தக்கும். மேக்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கஷ்டமாக இருக்கனால நீங்கள் புக் பேக்கு மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டாவே அது வந்து க்ரியேட்டிவ் மாதிரி தான் இருக்கும். அதனால் மேக்ஸ் கொஸ்டினை வந்து இந்த வட்டம் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸிவ் மார்க்ஸ் எடுத்துடலாம், எந்த விதமான டவுட்டு வேணாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாப்டர் 1 ரிலேஷன் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தூக்கியிருக்காங்க. அப்போ ரிலேஷன்ஸ் ஃபுல்லாக இருக்குன்னா 1.1, 1.2 இருக்குன்னா அது சம்மந்தமான உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்மையும் படிக்கணும். உங்களுக்கு யூனிட் எக்ஸசைஸ்னு கொடுத்துருக்கு ஒவ்வொரு சாப்டர்லேயும். யூனிட் எக்ஸசைஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, க்ரியேட்டிவ் சம்ஸ் தான். அதே மாதிரி ஒவ்வொரு சம்லையுமே வந்து 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்கில் பிடிஏவில் கேட்கக்கூடிய கேள்விகளும் கோட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த PDF லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து சக்ஸஸிவ் மார்க்ஸ் எடுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ராப்பராக நீங்கள் மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து மேக்ஸில் வந்து உங்களால் வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.